ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வெங்காய பக்கோடா எப்படி நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் வெட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நான் சொன்ன அளவுகள் எல்லாமே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு. வெங்காயத்துலேயே ஈரப்பதம் இருக்கிறனால இப்போ நம்ம போட்ட மசாலா பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் கோதுமை மாவு இந்த வெங்காயத்துக்கு வந்து சரியாக இருக்கும். மாவு எடுத்த உடனே ஃபுல்லாக போட்டு பிசைய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணி ஊற்றி பிசையும் போது ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். சூடாக இருக்கிற ஆயில் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வர அளவு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வெங்காயத்தோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை வெங்காய பக்கோடாக்கு வெங்காயம் தான் வந்து நமக்கு நிறையா தெரியணும். நம்ம எவ்வளோ தான் மாவு போட்டு பிசைஞ்சாலும் வெங்காயம் வந்து மாவோடு ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்காக வந்து நம்ம வந்து நிறையா மாவு சேர்த்திடக்கூடாது. இந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு வந்து 1 கப் மாவு வந்து நமக்கு சரியாக இருக்கும் பக்கோடாக்கு. நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஃபுல்லாக சேர்த்து பிசைஞ்சிடலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து தான் பிசையணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பக்கோடா பொரிக்கும் போது வந்து அது வந்து உதிரி உதிரியாக விழுகாது, கையில் ஒட்டிக்கும். மாவு வந்து வலுவலுன்னு இருக்கிறனால கொஞ்சம் நம்ம இழுத்து இழுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர்ற மாதிரி பொரிச்சு எடுக்கணும். இந்த பக்கோடா வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடலை மாவு மற்ற மாவில் செய்கிறத விட கோதுமை மாவு பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.